ஹலோ கைஸ் வெல்கம் டு த கேம் பேஜ் தமிழ். இன்றைக்கி நாம் வெள்ளிக்கிழமை பண்ண போகிறோங்கிற கேமை தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஓல்டு மேன் ஜெர்னி. இதோட ஃபஸ்ட் பார்ட் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், உண்மையுமே நல்லாயிருக்கும். ஓகே, கதைக்குள்ளே வந்தாச்சு. இப்படி கால் பண்ண போக்கில் ஐயோ லேக் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் ஆகுது. அதாவது நெட் ஆன் பண்ணியிருக்கிறேன், நெட் ஆன் பண்ணால் தான் அந்த கேமுக்குள்ளே விடுவேன்னு சொல்லிச்சு, அதனால் நெட் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். முதல் நாள் பசில முடித்தாச்சு ஃபஸ்ட் பார்ட்டில், அதை போய் பார்க்கலாம் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், பார்க்காதவங்க. ஓகே, இதில் எத்தனை பண்ண, இதுலேயே நாலு பண்ணுன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலேயும் போகலாம். பசிலை பொறுத்து 20 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ வருதோ அதை பண்ண வேண்டியதான். இதில் இருக்க பசிலாம் ரொம்ப டைம் எடுத்ததுன்னா கட் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகே, ட்ரெயினில் நம்ம தலைவர் போயிட்டுருக்கிறாரு சாரு. போன பார்ட்டில் தான் இவருக்கு சாருன்னு பேர் வச்சேன். என்னது, ஓ ஓகே 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 ஓகே. ட்ரெயின் போகிற போக்கில் போக வேண்டியதானே, அது எதுக்குங்க தேவையில்லாமல் இதுலேயும் ஒரு பசில வச்சு. அடா, ஏன் பண்ணிட்டேன் ஆ, டைம் கொடுங்கடா, ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஆமாம், எதுவும் ட்ரெயின் நிற்கிற மாதிரியே தெரில. எதுலேயும் மேலே மேலேயும் கீழே ஏற்றி ஏற்றி விளாண்டுருக்குறேன் நான் படிக்க. ஏப்பா சாமி, கையெல்லாம் வலிக்குதுரா, குடையுதுரா, டேய் கம்னு இருக்கடா, டேய் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விடுங்கடா, விட மாட்டேங்கிறாங்க. முடியலடா டேய், ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, ஆட போக கூட நீங்கள் வரலாம். ஓகே, பொறுமையாக இழந்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நேரமா அப்பா, அடா கட்சின்னு வருது. எவ்வளோ நேரங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கிட்டத்தட்ட ஏற்றி ஏற்றி இறக்கிட்டு இருந்தேன் அந்த ட்ராக்கை. சே, ஓகே நடக்குது, யாரோ ஒருத்தர் தூங்கிட்டாரு. ஹாய் ஹாய் ஹாய், கிழவருக்கும் டப்பிங் பண்ணும், எங்கே போகிறாரு? இதான் நம் அதுக்காக தான் நம்ம அந்த கேமே விளாட்றோம். ஓ மகள், இப்போ சாருக்கு கல்யாணம் அதோட நம்ம நிறுத்தினா இப்போ மகள். ஓகே, அவருக்கு ஒரு படகு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, அவர் செயலருங்கிறதால நல்லா 1008 படகு அத்து இப்படியே செய்வார் போல இருக்கு. 1008 படகு இருக்குது, பேப்பர் கப்பல். இப்போ எங்கே போய் இறக்கி விட போகுது? இந்த குடிசை வீடு தான் அவர் தான். ஓ இதா ஸ்டேஷன், ரயில் நின்றுச்சு. தேரி எங்க போறது? ஓ ஓ, பின்னால போ. அதாவது இந்த ட்ரெயினை நான் தான் பின்னாடி தள்ளி வர்றேன். யாரு? ஓ நான் தான் பண்றேன் அதையா? ஓகே, நமக்கு எதுக்கு அங்கே வேலை, நம்ம கால் போன போகல போவோம். ஏ ஆடுகள், பரவாயில்ல நகர்ந்து போதுங்க. ஓகே, நான் அப்படியே போயிட்டே இருப்பான். ஏன் சாரு? ஓ ஆடை நகு, நம்ம அதை டச் பண்ணாதான் ஆடுங்களை நகருதுங்க. இப்படியே ஆட்டை ஓட்டிட்டு நம்மளும் போயிடலாமா? நான் ஆஹா, ஆட்டுக்காரன் பார்த்த பிய போய் அடிப்பானே, போக மாட்டேங்கிறாரு. அடடடடடா, ஆஹா இதுவும் பசில் மாதிரி தான் போல இருக்கே, ஆட்டுங்களை தாண்டி போகணும். ரைட்டு, ஓகே இங்கே வந்து இப்போ ஆடுங்களை கே போங்க. இதுக்கு ஒரு 1 நிமிஷம் தேவையா எனக்கு இதெல்லாம்?
நெக்ஸ்ட் பசுலா. ரைட்டு. ஓகே, சேரில் போய் குந்துவான். அங்கே இன்னொரு கட்சின்னு வருவான். அதாவது ஃபஸ்ட் இவர் ஒரு செயலர், அதாவது ஃபஸ்ட் டைம் இந்த கேமை பார்க்குறவங்களுக்கு, அதாவது ரெண்டாவது பார்ட் பார்க்குறவங்களுக்கு, இவர் ஒரு செயலர். இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார், கல்யாணமும் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணையும் பெற்றுக்கிட்டாரு. இப்போ இவர் தனியாக வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அநேகமாக அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்தால் லெட்டர் வந்திருக்குமான்னு தெரில. ஓகே, மறுபடியும் யோசிக்கிறாரு. இவங்க ஃபேமிலியில் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, அதையும் பார்க்கணும். ஓகே, என்னாச்சு? ஆல்டா, அவங்க பொண்ணோட பர்த்டே அப்போ கூட அவர் வந்து கலர் பானத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க பொண்ணு பிடிச்சி இழுக்கிறாங்க. பாவத்தே பாவத்தே. ஆமாங்க, நம்ம வீட்டில் கூட நம்ம பிறந்தப்போ சின்ன வயசில் அப்பாவோ அப்பா வந்து வேலைக்கு போயிடுவாங்க, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல. அந்த மாதிரி தான் நிறையா வாட்டி எனக்கும் நடந்திருக்குது. ஓகே, முக்கியமான விஷயத்தான் காட்டுவாங்க. இங்கே எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணணும். ஏதோ நகர்த்துறதா இருந்தாலும், ஓடுறதா இருந்தாலும், குதிக்கிறதா இருந்தாலும், அதான் தன்னிச்சையாக செயல்படாது. இப்போ இந்த போட்டை கூட பண்ணலாம். எல்லாத்தையுமே நினைவுக்கலாம். இதுவும் அந்த டெகாமின்னு ஒரு கேம் பண்ணியிருப்பேன். அதுவும் இதுவும் ஒரே கிராஃபிக்ஸ் தான், ஒரே மாதிரியான மாடல் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சரியாக பண்ணிட்டு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, கரெக்டாக தான் போகிறாரு சாரு. பஸ்ஸில் போட்டு கொள்றாங்கங்க. ஓகே, கரெக்டாக போங்க. ஓகே, இங்கேருந்து வந்துட்டேன். ஆ அப்பாடா. ஓகே, இந்த பஸ்ஸில் கண்டிப்பாக கட் பண்ணிடுவேன் நான், ஏன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துது எனக்கு. எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாமல், அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியாமல். இந்த ஆடுங்களை இங்கிருந்து அங்கே அனுப்பிச்சிட்டு இங்கிருந்து இந்த ஆடு. ஓகே, இங்கிருந்து அங்கே போகணும். இதாக இருக்கு சேரு. இப்போ இந்த ஆட்டை மட்டும் தட்ட முடியுது. படா அப்படி இல்லைங்க, அடித்து போட்டால் கூட கொஞ்ச நேரத்தில் வலி தீந்துடும் போல இருக்குது. இந்த பசிலு செஞ்சு விட்டுருச்சு. என்ன இன்னும் என்னென்ன பசில்லாம் வந்து சாவடிக்க போதோ தெரில. என்ன இன்றைக்கி ரொம்ப மண்டையை போட்டு குழப்புது. இந்த இண்டி கேமில் எதுக்கு பசிலை வச்சு தலையிறாங்கன்னா தெரில. நேரத்தை வளர்த்தணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம். இல்லை டப்புன்னு முடிச்சோம், ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடும்ல கேம். இருட்டிடுச்சு. ஆஹா, ஓகே, லைட்டு. அதாவது அந்த லைட்டில் நான் இப்போ கையை வச்சேன், கையை வச்சு ஹோல்ட் பண்ணேன். அதாவது இப்போ நம்ம பண்ணால் தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். அதில் சாதாரணமாக ஆக்டிவேட் ஆகாது. ஓ, கடல் பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. எங்கேயோ நிறைய நாடுகளுக்கு போகிறதுக்கு திட்டம் பண்ணியிருக்கிறாரு, திட்டம் தீட்டியிருக்கிறாரு. ஒரு பொண்ணோட இது கூட வச்சுருக்கிறாரு. நிறைய நாட்டுக்கு பயணம் செஞ்சு போயிருக்கிறாரு மட்டும் தெரியுது.
இதோ தேடி போயிருக்கிறாரு போல இருக்கு. புதையல் வேட்டைக்கு போயிருப்பாரா? யாருக்குண்டாங்க, அதை கூட இருக்கலாம். ஆனால் படகு பயணத்துக்கு போய், கப்பல் பயணத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் போயிருக்கிறாரு, நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறாரு. ஆனால் என்ன காரணம் தெரியல. ஓகே, இப்போ மூணாவது லெவலுக்கு வந்திருப்போனா, எத்தனாவது லெவல்னு தெரில. நாலு லெவல் முடிஞ்சதுக்கப்புறம் முடிச்சிடலான்னு பார்க்குறோம், பார்ப்போம். நீங்கள் சேலர் தானே, இதை சரி பண்ணுங்க. சரி பண்ண மாட்டார் போல இருக்கு. அந்த விளக்கு, விளக்கு கலங்கரை விளக்கு, அது ரிப்பேராக இருக்கு. ஓகே, வழக்கமாக கேட்கறது தான் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, மறுபடியும் பசங்களை போட்டு கொள்றாங்களே, கரெக்டாக வச்சேனா? அந்த அழுத்துற இடத்துல கரெக்டாக அந்த இந்த மார்க் வரணும், அப்போ தான் நான் கரெக்டாக பண்ணியிருக்கிறனால தான் அவரும் வர முடியும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப லவுடாக இருந்ததுன்னா சாரி, ஏன்னா போன வாட்டி ரொம்ப லோவாக இருக்குது வாய்ஸுன்னு ஒருத்தர் சொன்னார், அதனால தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்குறேன். ஓகே, பேரெலாம் வந்து பசுல புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை செத்துறாதையா, எஜ்ஜில் போய் நிற்கிறேன் பாருங்கள், போக முடியாதா பண்ணுறது? பண்ணுறது ஓ, இது நான் கவனிக்கவே இல்லையே. இப்படி நீ இதை சொல்லி கொடுங்கடா, சொல்லி கொடுங்கடா, எனக்கு சொல்லி கொடுத்தா தான் புரியும். இந்த அந்த காம்பவுண்டை தாண்டி எப்படி போகிறதுன்னு தெரியாமல் எவ்வளோ நாள் தத்தளிச்சிட்டு இருந்தேன்னு தெரியுமா? அங்கே உங்களுக்கு கட் பண்ணியிருப்பான் கண்டிப்பாக, ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம்னா எப்படி, ஒரு 5 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சே, சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இப்போ ஒரு டெமோ கட்டினா நல்லா இருந்திருக்கும். டெமோ கட்ட மாட்டுறாங்களே, இந்தி கேம்ல இதாங்க பிரச்சனை. ஓ, அவன் மனைவி மகள் எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு, ஓஹோ, ஒவ்வொரு நாடாக போயிருக்கிறாங்களோ. ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் நடந்திருக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. நாம் இந்த நாட்டுக்கு தான் போகணும்னு அவர் சொல்லியிருப்பார், அதுக்கு அவங்க மனைவி வந்து இந்த நாட்டுக்கு தான் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஊரை விட்டு வந்திருக்கிறாங்க, ரைட்டு. இந்த ஊர் ஸ்க்ரீன்ஷாட்டில் கதை இப்படி தான் இருக்குன்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல கேம் டெவலப்பர் நிற்கிறான். ஓகே, இப்போ இங்கேருந்து ஃபோர்ஸாக இழுத்துட்டு வந்து கீழே விட்டோன்னா அந்த காம்பவுண்டு உடையா, கரெக்ட்? எஸ், அரைக்க இறக்கிறது கொசோ கொச கொச கொசன்னு போட்டு வச்சிருக்கிறானுங்க.
இந்த பதிலெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக கதைக்கே போகலாம். பட்டு இந்த கேம் வேலை ட்ரை பண்ணுறவங்க வந்து இது பண்ணக்கூடாதுல, பசிலை பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க பசிலை ஸ்கிப் பண்ணால் நல்லா இருக்காதுல. எந்த பக்கம் போக முடில, சில பேருக்கு சில பசில் புரியலன்னா நம்ம சேனலை பார்த்து கூட பசிலை சால்வ் பண்ணுவாங்க. இந்த பெருமை நம்ம இதை சரி, அதுக்காக தான் போட்டிருக்கிறேன். எல்லாம் டைரெக்டாக நம்ம பசிலை ஸ்கிப் பண்ணிடலாம். பசிலாம் கண்ணி கதை, வெறும் கதையை மட்டும் போட்டோன்னா பெருசாக இது இருக்காதுங்க, சில டைமிங் அதிகமாக இருக்காது. அப்படியே ஒரே இதிலே முடிச்சிருவோம். பசிலை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருந்தானே, நான் ஒரே இதிலே முடிச்சிருப்பேன் ஒரே பார்ட்டில் இந்த கேமை. கரெக்டாக அங்கே வந்தே ஆகணும், வரலன்னா கொண்டுருவேன். ரொம்ப நேரம் பண்ணிருக்கிறேன். இதை இங்கேருந்து நகர்த்தணும் அப்படின்னா தாத்தவன் ஓகே கரெக்டு. அப்பா தலைவலிக்குதுங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சரி அதை விட்டுருங்க, ஏன் கஷ்டம் என்னோடய போகட்டும். எதுவும் பசில் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நேராக நேராக போவோம். அப்போ உக்காந்துட்டாருங்க. எதுக்கு மூச்சு வாங்கினா, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியணும் தான். சாரி, ரொம்ப இன்சப்படுத்துகிறாங்க. பசில் போட்டு குள்ளு குள்ளுந்து கொள்கிறாங்க ஒரு சின்ன பையனை. என்னாச்சு? ஆடாடா, புரியுதா உங்களுக்கு? வாக்குவாதம் நடந்திருக்குது, ஒரு புது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கேருந்து அவங்க அப்பா பொட்டி போடிக்க கிளம்பிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ டிவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்களா? பொட்டி பொடிக்க தூக்கிட்டு அவர் வீட்லேருந்து வராங்க. அவர் வெளியில் போகிறாரா இல்லை டிவர்ஸ் பண்ணிட்டாரா? ஏன்னா அவங்க பொண்ணு வெளியிலேருந்து தான் பார்க்குது. எனக்கு என்னமோ இப்போ அவர் தனியாக இருக்கிறத பார்த்தா டிவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு தான் நினைக்கிறேன். அவங்க அம்மாவை, அந்த பொண்ணோட அம்மாவை, அதாவது இவருடைய மனைவியை. ஏன்னா தனியாக தானே இருக்கிறாரு. இப்போ கப்பல் பயணத்துக்கு எதாவது போயிருந்தால் அவர் வீட்டுக்கு போயிருந்துருப்பார்ல, அதுக்கு தான் சொல்கிறேன் நான். டிவர்ஸ் பண்ணிட்டாரா? ஏன்னா ஏற்கனவே அந்த கப்பல் இதில் வாக்குவாதம் நடந்தது, அதை நம்ம பார்த்தோம். ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்ட் டூ வில் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நல்லா போகுது, இது போதும் நமக்கு இப்போதைக்கே. இந்த நாலு பார்ட்டை அஞ்சு பார்ட்டை வந்து நம்ம அடுத்த இறுதி பகுதியில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். பசிலாக போட்டு கொள்ளு குளுன்னு கொண்டுட்டாங்க, என் தலையெல்லாம் வலிக்குது. இன்றைக்கி ஒரு நாள் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேம் பேஜ் தமிழ். பாய் காய்ஸ் பாய். அடுத்த ஒரு நல்ல கேமில் பார்க்கலாம். பாய், சி யூ.